இப்போது நிறைய ஏற்றுமதியாளர்கள், புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வரக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறு பற்றி இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு நிறைய கால்ஸ் வர வந்திருக்குது. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இதே கம்ப்ளைண்ட்டில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார். இப்போது நாம் ஐஇ கோட் எடுக்கிறதுக்கோ அல்லது ஐசி கேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ வந்து புதுசாக ஏற்றுமதி தொழில்கள் வர்றவங்களுக்கு அது அந்த சைட்டு வந்து அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. நிறைய விஷயங்கள் என்னென்ன அவங்களுக்கு வந்து முதல்ல பிடிபடாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்சல்டண்ட்டை வந்து போவாங்க. ஸோ அப்படி போகும்போது அதுக்கான ஒவ்வொன்றுக்குமான யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த கன்சல்டண்ட் வந்து தன்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து அவர் இமெயில் ஐடிக்கோ இல்லை அவர் ஃபோன் நம்பருக்கோ வர மாதிரி செட் பண்ணி முதல்ல ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நாம் வந்து அந்த இபிசியில் வந்து அதை வந்து ரினியூவல் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஸோ ரினியூவல் பண்ணும்போது நாம் லாகின் பண்ணி அந்த ரினியூவலுக்கான சார்ஜஸ் கட்ட போகும்போது நமக்கு யூசர் ஐடி என்னங்கிறது தெரியாது, பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏஜென்ட்டுக்கு திருப்பியும் கால் பண்ணுவோம், சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னா, ஒன்று அவருக்கு ஞாபகம் இருந்து கொடுத்துட்டாருன்னா ஓகே, இல்லை சார் எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா சிக்கல் யாருக்கு, நமக்கு தான். ரெண்டாவது, அது வரைக்கும் அவர் அந்த பிஸ்னஸை பண்ணணுமே, அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் இல்லையா? ஸோ அவருக்கு வேறு ஏதாவது ஃபாரினில் ஏதோ வேலை கிடைச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவர் அது தொழிலை விட்டுட்டே போயிட்டார் அப்படின்னா அவரை கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆடிட்டர் மூலியமாகவோ அல்லது ஒரு எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ட் மூலியமாகவோ நம்ம எது பண்ணாலும் பக்கத்தில் உட்காந்து நம்ம இமெயில் ஐடி, நம்ம நாம் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இல்லை நம்ம ஃபோனுக்கு வரக்கூடிய ஓடிபி எல்லாம் நாம் உட்காந்து பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், சார் நான் ஃபாரினில் இருக்கிறேன், நான் ஆர்டருக்கு ட்ரை பண்ணுறேன், ஆர்டர் கிடச்சிருச்சு, இப்போ நான் வந்து இபிசிலலாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் எப்படி சார் அங்கே வந்து உட்கார்றது அப்படின்னா? அவங்களுக்கு என்ன வழின்னா, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் மூலியமாகவே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாம் பண்ணி முடித்த உடனே இம்மிடியேட்டாக அவர்கிட்டருந்து அதுக்கான அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் வாங்கி அதில் போயிட்டு நாம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அதை வந்து நாம் நமக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது, அப்படி சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் வந்து நம்மளோட கூகுள் ட்ரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, எதிர்காலத்தில் ரினியூவல் ஆகும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் மறந்து அதுக்கடுத்து ரினியூவலில் பிரச்சனை இருந்து அதுக்கப்புறத்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே அவங்க வேறு வேலையில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து சார் நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், நான் யூசர் ஐடி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், பட் இட் டேக் சம் டைம். ஸோ இது வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம பிஸ்னஸை பாதிக்கும். இப்போது ஒரு சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த போர்டில், இப்போ உதாரணத்துக்கு ஸ்பைசஸ் போர்டில் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா அது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி வைங்க, நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, இல்லை அதை சோர்ஸ் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறது, நமக்கு அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு விடும். அதனால் இந்த மாதிரி தவறுகளை எப்போவுமே பண்ணாதீங்க. ஒன்று, பக்கத்தில் உட்காந்து நீங்களே உங்கள் மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு ஓடிபிலாம் வர மாதிரி பார்த்து அதை பண்ணிக்கங்க. இல்லை என்னால் பக்கத்தில் வந்து உட்கார முடியல அப்படின்னா இந்த வேலை முடிஞ்ச உடனே அவர்கிட்ட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வாங்கி லாகின் பண்ணி அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு.